श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गताघौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் 180வது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நிர்நாசா நிர்நாசா மிருத்யு மதனி நிஷ்கிரியா நிஷ்பரிக்ரஹா. நாச அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம். நிர்நாசா அப்படின்னா அழிவே இல்லாதவ அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடோடு தொடர்புடைய ஒரு நாமாவளி. அம்பாளுக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அது அவளுக்கு சுபாவ லட்சணம். இது பிரத்யேகமாக நிர்நாசான்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னு கேட்டால், அழிந்த பிறகும் தன் இருப்பை பிறருக்கு உணர்த்த தான் உணர வல்லது எதுவோ அதுதான் நிர்நாசா. அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த சர்வலோகமும் பரவி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எப்படி அழிவு வரும்? அழிவே கிடையாது, அது ஒரு சிறப்பு இல்லை. ஆனால் இந்த நிர்நாசாங்கிறது இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய பேதநாசி மாதிரி. இது என்ன அப்படின்னா, இறந்த பிறகு இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றியே இதில் வந்துட்டுருக்கு. அம்பாள் வந்து எல்லாமாவும் இருக்கா, மிக உயர்ந்த பரதேவதையாகவும் அம்பாளாக இருக்கா, குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிர்குணாலாம் வரப்போகிறது. ஆனால் குணங்களுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் சொந்தக்கார பண்பை உடையவளாக அந்த இனத்தை வளர்ப்பவளாக உமையம்மையே இருக்கிறாள். கட்டுப்பட்டவளும் அவள் தான், கட்டுப்படாமல் இருக்கிறவளும் அவள் தான். இது எல்லா வடிவும் அவளுக்கு உண்டு. அந்த வகையில் நிர்நாசாங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது பின்னாடியும் இதை குறித்த நாமாவளி இருக்குது, சுவாசினி அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்குது. அதில் வந்து அழிவே அற்றவள் அப்படின்னு, அழிவற்றவள்னு சிறப்பாக ஏன் சொல்லணும் அப்படின்னா, அப்போ அழிவு இருந்திருக்கு, அந்த அழிவின் பயனாய் தான் அழியாது, தான் அந்த அழிவிலிருந்து மாறுபட்டவள், அந்த அழிவு பண்பிற்கு ஆட்படாதவள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா குலதெய்வம் அது. இந்த நிர்நாசாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காலத்தில் தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவள் காலத்துக்கு முன்னாடிலாம் அதை வந்து சகமனம்னு சொல்லுவா. கணவன் இறந்து விட்டால் உடனாக மனைவியின் தன்னுடைய உயிரை பரித்தியாகம் பண்ணும். அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு யுத்தத்தில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், தோற்று போகிறோம், அதில் ஒருத்தருடைய உயிர் போக தானே போகிறது. அந்த மாதிரி இருந்தால் அதில் அந்த அரசனுடைய மனைவி பின்னாடி பாதிப்பு வர்றதுக்காக தானே ஒரு பெரிய நெருப்பை வளர்த்து அதுக்குள்ளே அவ தன்னுடைய உடம்பை வந்து அழிச்சுருவாள் பின்னாடி வரக்கூடிய அந்த தொந்தரவுகளுக்கு. இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. இது வந்து சந்தர்ப்பம், சூழ்நிலை, உலகியல் சார்ந்த விஷயம். ஆனால் இது உள்ள ஆன்மீகம் என்ன இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு இரண்டு தம்பதியர்கள் ரொம்ப நெருக்கம், அவளை மாதிரி ஒரு அத்தியந்தமான நெருக்கமான வாழ்வை வாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கம், ஒருத்தர் இறந்துட்டான்னு கேட்கக்கூடிய செய்தியை கூட இன்னொருத்தரால் தாங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான தம்பதி அன்பின் காரணமாக இறந்தால், கேட்ட உடனே ஆத்துக்கார் இந்த மாதிரி ஆத்துக்காருக்கு ஒன்று அப்படின்னு நினச்சவுடனே அப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு நிலை மாறுபடும், இறந்து பட்டு போகிற பண்பு வரும் அப்படின்னா. அது யாருக்கு அப்படின்னா, கோவலன் கண்ணகி கதையில் அந்த பாண்டிய மன்னன் அந்த
கண்ணகி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி என்னுடைய பரல் வந்து மாறி போயிருக்கு, நீ தண்டனை கொடுத்துட்ட அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு குற்றவாளி இல்லாதவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு அந்த ராஜா வளையாத செங்கோல் வளைய விழுந்தனன்னு அப்படியே அந்த நேரத்திலேயே பிராண பரித்தியாகம் பண்ணுறான். உடம்பு அந்த கேட்குற போதே அவனுக்கு உயிர் இல்லாத போகிறது. இது வந்து நம்ம வந்து காப்பியத்தில் இது ஒரு விஷயம். இப்போ இந்த நிர்நாசா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பாண்டியனுடைய மனைவியாகப்பட்டவள் அப்படி கணவன் சாஞ்சா அப்படியே மேலே சாஞ்சிட்டா, அதுதான் அன்பு. அந்த மாதிரி ஒரு அன்பின் காரணமாக இருந்தால் அவள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்றும் அந்த மதுரை எம்பதியிலே வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இது என்ன பண்ணுவார்னா, பிற்காலத்தில் பாண்டி முனி அப்படின்லாம் பேர் வைப்பா பாண்டியன். அந்த சாமி வந்து நேரில் வந்து பேசும். அது பல பேருக்கு குலதெய்வமாக இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த அரசர்கள் தான் அது, அந்த 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 கூடவே இறந்து போன அந்த அவ்வளோதான் சேலைக்காரின்னு சொல்லுவோம், இல்லை சுவாசினி அப்படின்னு வடமொழியில் சொல்லுவான். அப்போ அந்த உடன்கட்டை மாதிரி அப்படியே இறந்து போனால் அந்த ஆன்மா இறந்த பிறகும் தன்னை பிறருக்கு உணர்த்த வல்லது. அது வந்து பெண்டிற்கு உண்டான அனைத்து நலன்களையும் செய்யும். இது ஒரு குடும்பத்தில் இந்த சாமி இருக்க, இந்த சுவாசினியாக இறந்து போன சாமி இவாளுக்கு தான் வந்து சுவாசினி பூஜைன்னு தனியாக பண்ண சொல்கிறா. அவளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு வந்து இந்த பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த வளையல் வஸ்திரம், அது தாலி சரடு, அந்த மாதிரி மங்கள பொருளை வச்சு அவளுக்கு ஒரு வழிபாடு பண்ணுவான். அப்படி அந்த வழிபாடு பண்ணினா குடும்பத்தில் பெண்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இல்லை சண்டை, இல்லை குடும்பத்தில் வறுமை, இல்லை ஏதோ ஒரு விஷயம் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அது நிவர்த்தி பண்ணும். அதுதான் இந்த நிர்நாசா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் சதி வழிபாடு அப்படின்னு வடக்க போக போக இந்த மாதிரி இறந்தவாளுக்கெல்லாம் கோயில் தனியாக இருக்கும். அது பிற்காலத்தில் கோயில் கடவுளாக வணங்கப்பட்டு அந்த பண்பு அவள் இன்னும் அந்த சாமி ஏறி பேசுவாள், ஆவேசித்து பேசுவாள், பெண்கள் மீது ஆவேசித்து அந்த சாமி பேசும். அப்போ அந்த பிரச்சனைகளை எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பண்பு அந்த ஆன்மாவிற்கு இருக்குது, பிறருக்கு உணர்த்தக்கூடிய பண்பும் இருக்குது, தான் தன்னை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய பண்பும் இருக்குது. அதனால் அந்த அம்பாளுக்கு நிர்நாசா குலதெய்வ வழிபாட்டு முறையில் குறிப்பாக பெண்களுக்கு உண்டான ஒரு தனி வழிபாடு இந்த நிர்நாசா வழிபாடுங்கிறது. இதை சதி வழிபாடுன்னு சொல்கிறா, சுவாசினி வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம், சேலக்கார வழிபாடுன்னு, அது எல்லா இனத்துலேயும் இனம் சார்ந்தும் இது இருக்கிறது. இந்த தெய்வத்தை வழிபாடு செய்து குடும்பத்தில் உள்ள மகளிர்கள் அனைவருக்கும் ஒரு செம்மையான ஒரு பாதுகாப்பு, ஒரு வறுமை நிவர்த்தி, ஒரு வாரிசு. பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, கல்யாணம் ஆகிட்டுனா உடனே தோணுதோனேம்பா எல்லாரும், என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு, அந்த மாதிரி வாரிசு பிரச்சனை, கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலையா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த ஒரு தேவதையை நிவர்த்தி செய்யும். ஒரே ஒரு தேவதை, அது வந்து எவ்வளோ பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறது பாருங்க. கல்யாணம் ஆனாலும் சரி, குழந்தை விஷயமாக இருந்தாலும் சரி, வறுமையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உள்ளுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பூசைகள், இது அனைத்தையும் நிவர்த்தி பண்ணி செல்வத்தை தரக்கூடியது, வியாதியிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய. அதனால தான் இந்த சுவாசினி பூஜையை, சதி பூஜையை மிகவும், சதினா பார்வதிக்கு பேர், அந்த பூஜையை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இது குறைவு ஏற்பட்டால் குடும்பத்தில் சில நேரங்களில் அதுவே சொப்பனத்தில் வந்து சொல்லும், சில நேரங்களில் பிரச்சனைகளை காட்டும், அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் அதுவாகவே கொடுக்கும்னு சொல்கிறா. அவ்வளோ ஒரு அற்புதமாக பிரத்யட்சமாக பேசுகிற தெய்வம் இந்த நிர்நாசா அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி வழிபாடு. அதை செய்து பயன்பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.